வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நாளாக ஒரு மனசில் தோன்றிகிட்டு இருந்த ஒரு எண்ணம், அதாவது நமது சித்தர்கள் பற்றியும் சித்த மருத்துவம் பற்றியும் நிறைய பேசியிருக்கிறோம். சித்தர்களை பற்றி கொஞ்சம் அவ்வளோ அதிகமாக பேசலை. எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது, எதிர்கால சந்ததிகள் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதில் சித்தர்களை பற்றியும் கொஞ்சம் அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சித்தர்கள் பற்றி பேசும்போது பல விதமான குறிப்புகள் இருக்குது, சில குறிப்புகள் கான்ட்ராடிக்ஷனாகவும் இருக்குது, சில பல மாற்று கருத்துக்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு சில விஷயங்களை அறிமுகப்படுத்தணும் என்கிற குறிக்கோளோடு இப்போ நான் முதல் சித்தராக எனது மானசீக குரு, எனது மிக பிடித்தமான, நான் வணங்கும் நேசிக்கும் ஒரு மகான், மானுடம் சிறக்க வேண்டும், மனிதர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் கொண்டவர் போகர் சித்தர். அவரை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம். சைனாவில் இருந்து வந்தவர் என்ன சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் போகர் சித்தர்னு சொன்னோம்னா உடனே எல்லாருக்கும் பழனிங்கிறது ஞாபகம் வந்துடும். எல்லோரும் நவபாஷண சிலை வடித்தவர் என்கிறதுலையும் அதை நிர்மாணித்தவருங்கிற வகையிலையும் போகரை அறிந்திருப்பீங்க. அது தெரியாதவங்களும் இருப்பீங்க, அதனால் இதை கொஞ்சம் ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். சைனாவில் வந்து வாஷர்மேன், அதாவது துணிகளை வெளுத்து சலவை செய்யும் ஒரு குடும்பத்தில், சாதாரண சலவை தொழிலாளி குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில், படிப்பறிவே இல்லாத குடும்பத்தில், ஒரு படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம போகர். பிறந்த சில மாதங்களிலே மழலை மொழியில் மந்திர சொற்களை உச்சரித்தது பலரை ஆச்சரியப்பட வைத்தது. இந்த குழந்தை பின்னாளில் மிக சிறந்த சித்தராய் போற்றப்பட்ட போகர் என உருவாவார்ங்கிறது அப்போ யாருக்கும் தெரியல. அவரோட இயற்பெயர்னு சொல்லணும்னா போயாங் என்ற இயற்பெயருடையவர். போயாங்கிற அந்த பேர் தான் பின்னாடி கொஞ்சம் மரியாதையாக அவரை கூப்பிடணுன்னு போயவர் என்று மாற்றி பின் அது போகர்னு மருவி அழைக்கப்பட்டார் என்று சொல்கிறாங்க. இவர் வந்து காளங்கிநாதர் சித்தரோட சீடர்னு சொல்கிறாங்க. இந்த சித்தரோட அருமை பெருமைகளை பொதுவாக ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ யாரும் புரிஞ்சிக்கலை. ஒரு நாள் தாகத்துக்கு தண்ணி கேட்டு ஒரு சிற்றூரில் மக்கள் வாழும் இடத்தில் ஒரு தெருவில் நுழைஞ்ச போகர், அதுவும் முக்கியமாக ஒரு அக்ரஹாரத்தில் திண்ணையில் வேதியவர், அதாவது வேதம் ஓதும் நபர்கள் சிலர் அமர்ந்து வேதம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு போன போகர் அவர்களிடம் குடிக்க தண்ணீர் கேட்டார். ஏன்னா வேதம் ங்கிறது உயர்கல்வி அந்த காலத்தில், அது மிக உயர்ந்த பிரிவினருக்கு மட்டும் அளிக்கப்பட்ட ஒரு வரமாக இருந்தது. அந்த இடத்துக்கு போய் ஒரு தண்ணி கேட்டோன்னே, ஏய் யார்ப்பா நீ, இங்கெல்லாம் வரக்கூடாது, இது வேதம் சொல்லும் புனிதமான இடம், வேத பாடசாலை, வேற்று தேசத்தவன் போல் இருக்கும், நீ இங்கே வந்து தண்ணி கேட்குற, தண்ணியெலாம் கொடுக்க மாட்டேன், போப்போ என்ன வேட்டி அடித்தாங்க. போகர் சரி என்ன சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் அங்கேருந்து நவுந்து நடக்க ஆரம்பித்தார். அப்போ எதிர ஒரு பூனை வந்தது. அந்த பூனையை பார்த்தோன்னே போகருக்கு சில சித்துக்கள் செய்யணும்னு தோணுச்சு. உடனே அந்த போகர் வந்து அந்த பூனையை கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தி அதை தூக்கி அதோட காதில் சில வேதங்களை ஓதினார். அதை கேட்ட பூனை உடனே அந்த தெருவில் மத்தியில் சென்ட்ரா த ஸ்ட்ரீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த பாடசாலை இருக்கிற இடத்துல சப்தமான குரலில் வேதம் ஓத தொடங்கியது. அதை பார்த்தோன்னே அவரை போகரை அவமதித்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாடசாலையில் உட்காந்து வேதம் ஓதிக்கிட்டு இருந்தவங்க. அவங்க அவ்வளோ பேரும் வெளியே ஓடி வந்து என்னடா நடக்குதுன்னு எட்டி பார்த்தா பூனை உட்காந்து வேதம் சொல்லிகிட்ருக்குது. அதை பார்த்தவங்க போகரோட பெருமையை உணர்ந்து, சரி தெரிய சாமி தெரியாமல் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க என்று காலில் விழுந்து வணங்கினாங்க என்று ஒரு கதை சொல்கிறாங்க. போகரி வந்து மக்களின் மத்தியில் ஒரு சாதாரண மந்திரவாதி போல் நடமாடிக்கொண்டிருந்தவர். மனிதர்களை கவர்வதற்காக சில சித்துக்களையும் செய்து காட்டியவர். தன் உடலிலிருந்து வெளிப்படுவது, மிருகங்களை பேச வைப்பது, பொன்னை மண்ணாக்குவது, மண்ணை பொண்ணாக்குவது என்று பல சித்து வேலைகளை செய்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்.
ஏன்னா மற்ற சித்தர்கள்லாம் தனியாக ஒதுங்கி வாழ்ந்தாங்க, மலைகளில் இருந்தாங்க, காடுகளில் இருந்தாங்க, தங்களை சுற்றி ஒரு அரண் அமைத்து கொண்டு வாழ்ந்தாங்க. ஆனால் போகர் மக்களோடு கலந்து வாழ்ந்தார். இந்த போகர் இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் செய்து தன்னோட தரத்தை மக்கள் கூட வாழணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், போகர்ங்கிற மகான் வந்து மக்களை மிகவும் நேசித்தார்ங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சாப்பிட மறுக்கும் குழந்தைக்கு எதுக்க நம்ம சில இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடுன்னு டான்ஸ்லாம் ஆடி காமிப்போம், யானை குரங்கு பொம்மையெல்லாம் வாங்கி காட்டுவோம், அவங்களுக்கு பிடிச்ச இந்த காலத்தில் டெடி பேர்லாம் வாங்கி காமிக்கிறோம், சோறு ஊட்டுவதற்கு இவ்வளோ செய்யும் போது போகர் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சில சித்து வேலைகளை செய்தார்ங்கிறது தான் உண்மை. அதனால் போகருக்கு முன் மக்கள் வந்து குவிந்தனர். அவர்களுக்கு சொல்லக்கூடிய குறைகளை கேட்டு அவர்களுக்கு தேவையான உடல்நலம், மனநலம், இன்னும் பொருள் நலத்தை கூட அவர் வழங்கினார் என்று சொல்கிறாங்க. ஏன்னா மூலிகள் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தால், வைத்திய சாத்திரங்களை சொல்லிக் கொடுத்தார், தெய்வங்களை பற்றியும் பூஜை செய்யும் பலன்களை பற்றியும் சொல்லிக் கொடுத்தார். அதை நல்ல மக்கள், பண்புள்ள மக்கள் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு போகரை போற்றினார்கள். மக்கள் நிறைய போகரின் கீழ் பல சீடர்கள் உருவானார்கள். மக்களுக்கு முடிந்தவரை நன்மை செய்துவிட்டோம் என்று நிம்மதியடைந்தார் போகர். அவரை துயரப்படுத்தும் நிகழ்ச்சி ஒன்றும் அவர் கண்ணெதிரிலே நடந்தது. திருமணமான சில நாட்களிலே கணவன் இறந்துவிட இளம் பெண்ணான மனைவி கதறி அழுதால் உறவினர் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் ஒப்பாரி வைத்து வருந்தினார்கள். போகர் மனம் கலங்கினார். என்னென்னவோ கண்டுபிடித்த என்ன பயன், இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற்று எழ வைக்க வழியில்லாமல் இருக்கிறேனே என ஏங்கினார். சஞ்சீவினி மந்திர சக்தி பெற்றால் இறந்தவர்களை பிழைக்க வைத்து விடலாம் என்று மனம் சொல்லியது. போகர் சஞ்சீவினி மந்திர சக்தியை பெற மேருமலைக்கு பறந்தார். மலையின் மீது இறங்கியவர் அங்கிருந்த நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார், வணங்கினார். சமாதி கண்ட 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தார்கள். மகான்களை இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று மண்டியிட்டு கேட்டார். அதாவது அந்த நவநாத சித்தர்கள்ட்ட இவர் கேட்குறார் போகர். நவநாத சித்தர்கள் கோபமடைந்தனர். தெய்வ நியதிக்கு மாறாக செயல்பட நினைக்கிறாய் நீ, அதனால் இதுவரை நீ கற்ற வித்தைகளெல்லாம் மறந்து போகட்டும் என்று ஒரு சித்தர் சாபம் கொடுக்கிறார். ரொம்ப மனநொந்து போகிறாரு போகர். மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு நல்லவா, இறைவன் படைத்த உயிர்களை இரக்கம் கொள்வது பாவம் என்றால் அதன் பயன்தான் இந்த சாபம் என்றால் நான் இங்கே இருந்து இறந்து விடுகிறேன் என்று தழுதழுப்புடன் கூறினார் போகர். அப்போது சித்தர்கள் திடுக்கிட்டனர், போகர் மீது இரக்கம் கொண்டனர். போகனே, மிகுதியான காயகல்ப முறைகளில் முக்கியமான சிலவற்றை அறிந்தவன் நீ, அப்படிப்பட்டவன் இறந்து போனால் மக்களுக்கு மட்டுமல்லாமல் சித்தர்களுக்கும் இழப்புதான். நாங்கள் அளித்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க நினைக்காதே, அது ஆண்டவனின் அருள் பெற்றவர்களால் மட்டுமே முடிந்த காரியம். நீ வேறொன்றை செய்யலாம், தகுதியுள்ளவர்களுக்கு காயகல்ப முறைகளை சொல்லிக் கொடு, அதன் மூலம் அவர்கள் நீண்ட நாள் வாழ செய். உன் மீது நாங்கள் கொண்ட அன்பினால் மேலும் சில காயகற்ப மூலிகைகளை சொல்கிறோம் என்றவர்கள் போகர் அறியாத காயகற்ப முறைகளை விளக்கி சொன்னார்கள். சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டார் போகர். இதுவரை தான் அறிந்தவைகள் அனுபவங்கள் அத்தனையும் நூல்களாக எழுத தொடங்கினார். தன் சீடர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தந்தார். அதில் ஒன்றாக இறைவன் தட்சிணாமூர்த்தி பார்வதி தேவிக்கு சொன்ன ஞான விளக்கத்தை தன் குருவின் மூலம் தெரிந்து வைத்திருந்த போகர் அந்த ஞான விளக்கத்தை 700,000 அந்த 7 காண்டங்களாக பிரித்து தமது சீடர்களுக்கு உபதேசித்தார். இதை அறிந்த மற்ற சித்தர்கள் கொதித்து போயினர். இறைவன் உபதேசத்தை மானுடர்களுக்கு தெரிவிப்பது மகாபாவம், மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி போகரி மாதிரி செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் தலைமை சித்தன் சிவபெருமானிடம் சென்று புகார் செய்தனர். சிவபெருமான் போகரை அழைத்து விசாரணை நடத்தினார். போகானி, பூனைக்கு 4 வேதங்களையும் உபதேசித்து ஓதை செய்தார். விதிப்படி சனி திசையின் காரணமாக வறுமையில் துன்பப்பட வேண்டியவர்களுக்கு தங்கம் செய்து தந்து சுகவாசிகளாக்க மாற்றினாய். தெய்வ நியதிக்கு மாறாக இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்க துடிக்கிறாய். இது எல்லாவற்றையும் விட நான் பார்வதி தேவிக்கு சொன்ன தீட்சை விதி, யோக மார்க்கம் எல்லாவற்றையும் 7 காண்டமாக எழுதி வைத்திருக்கிறாயே என்று சிவபெருமான் கேட்டார். ஆம் கைலைநாதனே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், நான் எழுதி வைத்துள்ளேன் என்று சொல்கிறார் போகர். அப்படின்னா அந்த 7 காண்டங்களையும் படித்து பார்க்கலாமா, படி என்று சிவன் சொல்கிறார். போகர் ஒவ்வொரு காண்டமாக படிக்க படிக்க அதன் தமிழ் வல்லமையும் நூலாழத்தையும் பொருள் சிறப்பையும் கேட்டு மகிழ்ந்தார் பரமசிவன். எல்லாவற்றையும் சிறப்பாக எளிமையாக
வித்தகனாக எழுதியிருக்கிறாய். ஆனாலும் இரகசியமாக உபதேசிக்கப்பட்ட இவைகளை நீ எழுதியுள்ள முறைப்படி வெளிப்படையாக சொல்லிவிட்டால், அப்படி செய்யாமல் வெளிப்படையாமல் சொல்லாமல் இதை ஒரு மலை குகையில் வைத்து பாதுகாக்கலாம் என்று சொல்கிறாரு பரமசிவன். அதுக்கு போகர் சொல்கிறாரு, மன்னிக்க வேண்டும் மகாதேவா, நான் இவற்றையெல்லாம் ஏற்கனவே மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டேன், இனி இவைகளை மறைத்து வைப்பது எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாம் தெரிவித்து விட்டான் போகன், அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்று விதி போல் இருக்குது. சித்தர்களை யாராக இருந்தாலும் தாங்கள் கற்ற கல்வியின் பெருமையை வெளிக்காட்டுவது தவறு கிடையாது. எனவே உங்களுக்கு நடக்காத இந்த உங்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை போகன் செய்துள்ளதால் உங்களுக்குள் இருக்கும் போட்டி பொறாமையை கைவிடுங்கள். போகன் எழுதிய ஞான நூல்கள் ஞானம் பெற்ற நல்லவர்களையே நல்லவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். கெடுமதியாளர்களுக்கும் அறிவிலிகளுக்கும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. கவலையின்றி செல்லுங்கள் என்று அந்த சித்தர்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்ல வந்த சித்தர்கள்லாம் வழி அனுப்பி வைக்கிறார். கையிலிருந்து திரும்பும் வழியில் போகர் பல அபூர்வ சித்தர்களை கண்டார். திருமூலரின் பாட்டனார் சமாதியை வணங்கி அவரிடம் பேசினார். மனிதர்களை சாவிலிருந்து பிழைக்க வைக்கும் மூலிகையோ சஞ்சீவி மந்திரங்களையோ அருளுமாறு கெஞ்சினார். அனைவரும் ஒன்று போலவே பதில் சொன்னார்கள், போகரே, மனிதர்கள் உங்களுடைய இரக்கத்தையும் கருணைக்கும் அருகதையற்றவர்கள், நிலையில்லாத குரங்கு புத்தி கொண்டவர்கள், என்ன எத்தனை தான் உபதேசித்தாலும் திருந்த மாட்டேன் என்று சொல்ல பிடிவாதக்காரர்கள், அவர்களிடம் இருந்து விலகியே வாழ் என்று அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. மக்களின் சுயநல போக்கினாலும் சித்தர்கள் எந்த அளவுக்கு மனவெறுத்து போயிருக்கிறார்கள் என்பதை போகர் கண்டு வருந்தினார். அடுத்து தான் செய்ய வேண்டியது என்று புரியாமல் போகர் திகைத்து நின்ற போது பார்வதி தேவி போகருக்கு காட்சி அளித்தார். போகா, பழனிமலைக்கு போ, முருகனை நினைத்து தவம் செய், அவன் உனக்கு அருள் புரிவான் என்று வழிகாட்டினார். அணையின் சொற்படி போகர் பழனிக்கு சென்றார். தவத்தில் ஆழ்ந்தார். தண்டாயுதமான திருக்கோலத்தின் போகருக்கு காட்சி தந்தார். கந்தவேல் போகர் உருகி தொழுதார், பாடினார், பரவசமானார். முருகன் அவருக்கு கட்டளையிட்டான், போகரே, நீர் என்னை தரிசித்த இந்த இடத்திலேயே ஒரு கோயில் கட்டுங்கள். இந்த தண்டாயுதபாணி கோலத்திலேயே எமக்கு ஒரு சிலை வடித்து மூலவராக நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லி விக்கிரகத்தை எந்த விதமாக செய்வது, எப்படி பிரதிஷ்டை செய்வது என்றெல்லாம் விளக்கி கூறிவிட்டு மறைந்தார். முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷணம் கொண்டு சிலை செய்த போகர் தான் கட்டிய கோயிலில் சிறப்பான நாள் பார்த்து நல்ல முகூர்த்தத்தில் சிலையை பிரதிஷ்டை செய்தார். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து மகிழ்ந்தார். குமரக்கடவுளின் நவபாஷண கட்டுமேல் ஊறி வரும் எந்த அபிஷேக பொருளாலும், பாலோ விபூதியோ பஞ்சாமிர்தமோ அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு நோய் நெடி எதுவும் வராமல் நீல் ஆயுள் கிடைக்கும் என்பதை உணர்ந்து மகிழ்ந்தார். கடவுளின் சந்நிதிக்கு பக்கமாகவே தனக்கு இருப்பிடம் அமைத்து கொண்ட போகர் எந்த சந்தேகம் இருந்தாலும் முருகனிடம் சென்று கேட்டு தீர்த்து கொள்ள தனது இருப்பிடத்திலிருந்து சந்நிதிக்கு செல்ல ஒரு சுரங்க பாதையத்தையும் அமைத்து கொண்டார். போகர் தாம் பிறந்த சீன திசையும் சீன மக்களையும் விட நம்ம தமிழ்நாட்டு மக்களை நேசித்த போல் சீன தேசத்தவரையும் மிகவும் நேசித்தார். அதனால் அடிக்கடி உலகம் பயணங்கள் போகும்போது வான்வழி பயணங்களில் சீனாவை கடக்க நேர்ந்தால் அங்கு சில காலம் தங்கிவிடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். போயாங் என்ற பெயர் கொண்ட போகர் சீனாவில் வாஓசியு என்ற பெயரில் சீனாவில் தலை சிறந்த ஞானியாக போற்றப்படுகிறார். தமிழில் ஏராளமான நூல்களை எழுதியது போலவே சீன மொழியிலும் நிறைய நூல்களை தந்திருக்கிறார். காற்றில் பறக்க, நீரில் மிதக்க என்று நிறைய அதிசய எந்திரங்களையும் அமைத்து தந்திருக்கிறார். போகர் எழுதியுள்ள போகர் 7000 பாஷாணங்கள் உபசாரங்கள் பற்றியையும் ஒவ்வொரு மூலிகையின் வேர், தண்டு, இலை, காய்ப்பூ இவைகளின் தனித்தனி வேதியியல் பண்புகளையும் விரிவாக ஆராய்ந்து கூறியிருக்கிறார். கடைசியாக போகர் தன்னோட சீடன் புலிப்பானியிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு பழனியில் சித்தியடைந்தார் என்று சொல்கிறாங்க. போகர் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். போகர் கோரக்கரோட குருவாக இருந்திருக்கிறார்ங்கிறது ஒரு கருத்து. போகர் லாசுங்கிற பேரில் சீனாவில் வாழ்ந்திருக்கிறார்னு ஒரு கருத்து இருக்குது. போகர் நம்ம திருக்குறள் மாதிரி லாசுங்கிற பேரில் குரல் பாணியில் சில விஷயங்களை சீன மொழியில் எழுதியிருக்கிறாருன்னு ஒரு கருத்து உண்டு. மொத்தத்தில் போகர் வந்து பல மனைவிகள், போகருக்கு உண்டு பல குழந்தைகள் உண்டு, பல ஆயிரக்கணக்கான மனைவிகளும் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் உண்டு என்ற ஒரு கருத்தும் உண்டு. போகர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கண்டிப்பாக எல்லா சித்தர்களும் இன்னும் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டுருக்குறாங்கங்கிற ஒரு கருத்தும் உண்டு.
இது எல்லாமே எனக்கு ஏன் போகரை பிடிக்கும் என்ன, எந்த சித்தரும் தனது ஞானத்தை அறிவை முழுமையாக மனித குலத்துக்கு சொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கல. அவங்க சித்தர்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாங்க, உயர் ஞானம் பெற்ற மகான்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சில விஷயங்களை சரியாக புரிஞ்சிக்கக்கூடாது நம்ம என்கிற ஒரு பாணியிலேயே மறைபொருளாக சொல்லி வைத்தார்கள். இதை எல்லாத்தையும் உடைச்ச முதல் மனிதன், எல்லாமே மக்களுக்கு தான், அதை கொண்டு சேர்க்க வேண்டும் ங்கிற பாணியில் இயங்கின ஒரே சித்தர்னா அது போகர் தான். அதனால் அவர் பல காலங்கள் தண்டிக்கப்பட்டதாக ஒரு கருத்தும் உண்டு. அகஸ்திய முனிவர் வந்து இவருக்கு ஒரு சாபம் கொடுத்து இவர் கட்டுறதெல்லாம் மறந்து போயிடணும் ன்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்ததாகவும், இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் சைனாவில் போய் நார்மல் லைஃப் லீட் பண்ணதாகவும், புலிப்பாணி சித்தர் தான் அவரை மீண்டும் அவருக்கு அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் திரும்ப போகருக்கு உபதேசம் பண்ணி அவரோட ஞானத்தை மீட்டெடுத்து திரும்ப நம்ம பயணிக்கு கொண்டு வந்தாருன்னும் சில பல கருத்துக்கள் உண்டு. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு போகரை பற்றி ஒரு அறிமுகம் செய்து வைப்போம். மீண்டும் அவர்கள் நல்ல விஷயங்களை படித்து அவரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மானசீகமாக நம்ம போகரை வணங்கும் போது கண்டிப்பாக அவரோட அருள் நமக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.